வடக்கே வங்கக் கடலையும் கிழக்கே ஆறுமுகத்தான் குடியிருப்பையும் மேற்கே செங்கரடி பிரதேசத்தையும் தெற்கே மட்டக்களப்பு கடலேரியையும் எல்லைகளாக கொண்ட வேண்டும் இயற்கை வளமும் செழிப்பும் கொண்ட வேறாவூரில் அமையப்பட்ட பாடசாலையே மாக்கான் மாக்கார் தேசிய பாடசாலையா. சுமார் பல வருட வரலாற்றை கொண்டு இப்பாடசாலை கலை கலாச்சார விளிமிய விளையாட்டு மற்றும் ஆன்மீக ரீதியான விடயங்கள் தனக்கானதோர் அடையாளத்தை தீவு முழுவதும் படைத்தது. அந்த வகையில் எதிர்வரும் 2023 ஜூன் மாதம் 1ஆம் தேதி தனது 60வது வயதில் வைர விழா காணவிருக்கும் என் தாய்ப்பாடசாலையின் வரலாற்றை இவ்விடத்தில் கூறலாம் என நினைக்கின்றேன். முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அல்ஹாஜ் ஏஎச் மாக்கான் மாக்கார் அவர்களின் முயற்சியினால் உருவானதே இப்பாடசாலையாகும். மீராகேடி அரசினர் முஸ்லிம் கழவன் பாடசாலையின் பெயருடன் 1963 ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இப்பாடசாலை அரசாங்க காடியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அப்போதைய வட்டார வித்தியாதிகாரியாக இருந்த திருவாளர் எஸ் முருகப்பன் அவர்களின் கரங்களினால் எமது மீராகேணி மண்ணில் எமது பாடசாலை திறந்து வைக்கப்பட்டது. இப்பாடசாலையின் 1வது அதிபராக ஜனாப் வையம் அப்துல் காதிர் சேர் அவர்கள் கடமையாற்றினார். மொத்தம் 107 மாணவர்களுடன் 1ஆம், 2ஆம், 3ஆம் வகுப்புகள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. இப்பாடசாலைக்காக மீராகேடி கிராம அபிவிருத்தி சங்கத்தினால் 1964 ஓர் ஓலை கொட்டிலை அமைத்துக் கொடுத்து 1வது வகுப்பை ஆரம்பித்தார்கள். 1992 9ஆம் மாதம் 6ஆம் தேதியில் மீராகேணி அல் அக்ஸா வித்யாலயம் என இப்பாடசாலையின் பெயர் மாற்றியமைக்கப்பட்டது. பாடசாலையின் ஸ்தாபகரது பெயரை கொண்டே பாடசாலை அழைக்கப்பட வேண்டும் என பலர் அபிப்பிராயப்பட்டதால் 1997 டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து மாக்கான் மாக்கார் வித்தியாலயம் என இதனது பெயர் மாற்றப்பட்டது. ஆரம்ப பாடசாலையாக காணப்பட்ட இப்பாடசாலை 9ஆம் தரம் வரை கற்கக்கூடிய பாடசாலையாக 1994 டிசம்பர் 26ஆம் தேதி தரம் உயர்த்தப்பட்டது. மீண்டும் 2000ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி இது 10ஆம் தரம் வரை கட்டுக்கூடிய பாடசாலையாக மாற்றியமைக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் இப்பாடசாலையில் கற்ற மாணவர்கள் முதன்முறையாக கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றினர். 2003 கல்வி பொது தராதர உயர்தர கலை வகுப்பும் இங்கு ஆரம்பிக்கப்பட்டு இந்த பாடசாலை வன்சி பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்பாடசாலையின் 1வது விளையாட்டுப் போட்டி ஜனாப் எஸ் எச் எம் ஹுசைன் அவர்கள் அதிபராக இருந்த காலத்தில் 1989 மே 18ஆம் தேதியில் நடத்தப்பட்டது. 1997 முதலாவது பரிசளிப்பு விழா அதிபர் அல்ஹாஜ் என் எம் எம் அலிபா அவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பல்வேறு வரலாற்று சிறப்பம்சங்களை கொண்ட எமது மாக்கான் மாக்கார் தேசிய பாடசாலையானது மீராகேணி அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்ற நாமத்திலிருந்து மட் அல் அக்ஸா வித்யாலயம் என்ற நாமம் பெற்று அதனைத் தொடர்ந்து பாடசாலையினுடைய அபிமானிகள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் ஏனைய நலன் விரும்பிகளின்
விருப்பத்தின் காரணமாக பாடசாலையினுடைய ஸ்தாபக தலைவரினுடைய பெயரை கொண்டு மக்கான் மாக்கார் வித்யாலயம் என்ற பெயர் பெற்றது. அதனைத் தொடர்ந்து பாடசாலையினுடைய அடைவுகள் அதிகரிக்கும் மட்மாக்கான் மாக்கார் மகா வித்யாலயம் என்ற நாமம் பூண்டு என்று மட்மாக்கான் மாக்கார் தேசிய பாடசாலை என்ற நாமத்தோடு மட்டக்களப்பு மத்திய வலயத்தினுடைய 7வது தேசிய பாடசாலையாக இது என்று எமது மண்ணில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல சிறப்பம்சங்களைக் கொண்டு 7வது மட்மாக்கான் மாக்கார் தேசிய பாடசாலையானது 2023 ஜூன் மாதம் 1 தேதியில் தனது 60வது வயதில் பைரவுலாவை வெகு கோலாகலமாக கொண்டாட காத்திருப்பதும் குறிப்பிடும்.